Hello friends, welcome to Sharon Simple Space. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, புலாவ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையும் எல்லோரும் வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேனில் நான் ஒரு கால் கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு, இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து இதே பேனில் நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா ஆறுன பிறகு வேர்க்கடலையோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வேர்க்கடலை எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இங்கே ஒரு 400 கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தேவைப்படும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு மிளகு கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கத்திரிக்காவை முழு கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம். கீழே நாளாக கட் பண்ணிவிட்டு முழு கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு கத்திரிக்காவை 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் நிறம் மாறி வதங்கின பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இந்த புளி தண்ணியிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ நான் இதை மூடி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வேக விட போகிறேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். நீங்கள் இதில் தண்ணி சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து வேக வச்சா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ஸில் வரும். ஆனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது மாதிரி அந்த புளி தண்ணியிலையே மூடி வச்சு வேக விட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை எள்ளு பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயிலேருந்து நல்லா எண்ணெய் வெளியில் வருது. கத்திரிக்காய் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் எந்த தண்ணியுமே சேர்க்கல, வெறும் அந்த புளி தண்ணியில் மட்டுமே சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் சி யூ மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.